கடந்த 2003 ஆம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவம் அது. லக்னோ ரயில் பாதையில் நடந்து கொண்டிருந்தான் சிறுவன் ரியாஸ் அகமது. ரயில் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் மிக வேகமாக ரயில் வந்து கொண்டிருக்கிறது. ரியாஸுக்கு முன்னால் குழந்தைகள் தண்டவாளத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். குழந்தைகளை பார்த்து ரயில் வருகிறது, ஓடுங்கள் என கத்துகிறான் ரியாஸ். எந்த பலனும் இல்லை. விளையாட்டு ஆர்வத்தில் ரியாஸின் சத்தம் குழந்தைகளின் காதில் விழவில்லை. குழந்தைகளை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடுகிறான். தண்டவாளத்தில் இருந்து ஒவ்வொருவராக வெளியே தூக்கி போடுகிறான். ரயில் பாதையில் கடைசி குழந்தையையும் வெளியேற்றிய ரியாஸ் தண்டவாளத்தில் வழுக்கி விழுந்து விட்டார். ரயில் அவர் மீது ஏறி செல்ல வலது கை முற்றிலும் துண்டானது. இடது கை மணிக்கட்டையும் இழந்தார், வலது காலையும் இழந்தார். ஆனாலும் 5 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சி சிறுவன் ரியாஸின் மீதி காலத்தை உற்சாகமாகவே வாழ வைத்தது. குடியரசுத் தலைவர் துணிவுமிக்க சிறுவன் என்ற விருதை ரியாஸுக்கு வழங்கி மகிழ்ந்தார். கை கால் இழந்த சிறுவனை லக்னோவில் உள்ள சிட்டி மாண்டிசேரி பள்ளி அரவணைத்துக் கொண்டது. 12ஆம் வகுப்பு வரை கல்வி முதல் உணவு வரை அனைத்தையுமே இலவசமாக ரியாஸுக்கு வழங்கியது. ஆனால் பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குரிய சிறப்பு சலுகை வழங்கப்படவில்லை. துணிவுமிக்க ரியாஸும் சலுகையை எதிர்பார்க்கவும் இல்லை. மற்ற குழந்தைகள் போலவே ஆசிரியர்கள் அவரையும் நடத்தினர். அந்த துயர சம்பவம் நடந்து 14 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ரியாஸும் வளர்ந்து இளைஞராகிவிட்டார். கை போனாலும் சளைக்காத அவர் கால்களால் எழுத கற்றுக்கொண்டார். தற்போது ISC 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள ரியாஸ் 79.25% மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகியுள்ளார். சந்தோஷத்தில் திளைத்த ரியாஸுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வாழ்த்து குவிந்து கொண்டிருக்கிறது. பள்ளி ஆசிரியர்கள் நண்பர்களின் வாழ்த்து மழையில் நனைந்த ரியாஸ் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பள்ளி முதல்வர் வினிதா கம்ரான் கூறுகையில், ரியாஸ் காலால தேர்வு எழுத பழகிக்கிட்டாலும் தேர்வு அறையில அவருக்கு உதவ எழுத்தர் ஒருத்தர வழங்கியிருந்தோம். இந்தியில 99, ஆங்கிலத்தில 92 மதிப்பெண்களை வாங்கியிருக்காரு ரியாஸ். பணிவான அன்பான மாணவர், தங்கமான குணம் கொண்ட இளைஞர். குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ரியாஸ் எங்க பள்ளியோட அடையாளம். அவரோட பிற்கால வாழ்க்கை சிறக்கிற வகையில மேற்படிப்பு படிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்கோம் என்றார். ரியாஸின் தந்தை முகமது அகமது ஒரு கூலி தொழிலாளி. மகனது சாதனை அவரை மீண்டும் ஒருமுறை பெருமைக்குள்ளாக்கியது. கை கால் துண்டான நிலையில அவனை பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்போ என் மகன் செஞ்ச காரியம் என்னை பெருமைப்பட வச்சது. சிறு வயதுல மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை தேத்தி கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாளடைவுல இருந்து அதுல இருந்து மீண்டு படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். இப்போ மீண்டும் என்னை பெருமைப்பட வச்சிருக்கான் என்கிறார் சந்தோஷம் தாளாமல். இளைஞர் ரியாஸ் இந்த வெற்றிக்கு கடின உழைப்பும் ஆசிரியர்கள் அளித்த உற்சாகமுமே காரணம் என்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.